அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவ செய்தி தலைப்பு, அவர் உங்களை விசாரிக்கும் தேவனாக இருக்கிறார். 1 பேதுரு 5:7 அப்படியே சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் விசாரிக்கிறார். நம்முடைய கஷ்டத்தை அவர் விசாரிக்கிறார், நம்முடைய கவலையை அவர் விசாரிக்கிறார், நம்முடைய வியாதியை அவர் விசாரிக்கிறார், நம்முடைய பிரச்சனை எல்லாவற்றையும் தேவன் விசாரிக்கிறவராயிருக்கிறார். அது காற்றில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் மேல் நாம் வைக்கும் போது தேவன் நம்மளுடைய கவலை எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவார் சொன்னால், நிவர்த்தியாக்குவார் என்பதில் சந்தேகம் கிடைத்த. ஒரு வாழ்க்கையில் என்ன காரியத்தை ஒரு வாழ்க்கையில் யாருமே விசாரிக்கலையே, என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன விசாரிக்கலையே, என் கூட இருக்கிறதே நீ விசாரிக்கலே சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் புலம்புறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம அழுகிறது உண்டு. ஆனால் தேவன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களுக்காக தான் பேசிக்கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு அற்புதத்தை தருவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. வானத்தையும் பூமியும் படித்த ஆண்டவர் கிட்ட உடைய கவலையை கொண்டு போய் நீ சேர்க்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு அற்புதத்தை தருவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.